பாலும் தெளிதேனும் பாகம் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்த்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூஞ்சும் தா. ஞானமே வடிவாகி ஆதிவயலூர் வள்ளல் பெருமானின் வற்றாத தனிப்பெரும் கருணையினாலும் என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களின் ஆசியினாலும் சிறப்புக்குரிய அற்புதமான இந்த மார்கழி மாத பெருவிழாவினுடைய நிறைவு நாளாக மூன்றாவது தினமாக இன்றைய தினம் வள்ளலார் காட்டிய ஆன்மீகம் என்பதை பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன். தலைப்பில்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. அப்படி குறிக்கோளோடு வாழ்ந்தவர்கள் தானும் வாழ்ந்தார்கள், மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள். அப்படி வாழ்ந்து காட்டியவர்களிலே முதன்மையானவர்கள் என்று சொன்னால் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் முதல் என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமிகள் வரை பல பல கோடான கோடி ஞானியர்களும் மேதைகளும் தியாகிகளும் மகான்களும் ஆவார்கள். ஆகவே மனிதர்களினுடைய வாழ்க்கையிலே லட்சியம் குறிக்கோள் என்பதெல்லாம் மிக மிக இன்றியமையாத உன்னதமான சிறப்புக்குரிய ஒரு இன்பமயமான விஷயங்கள் என்றே சொல்ல வேண்டும். இந்த உலகத்திலே நமக்கென வந்த ஞானியர்கள் பலர், வீரர்கள் பலர், சிறந்த அறிவாளிகள் பலர், பதிவிரதைகள் பலர், ஆனால் அள்ளி கொடுக்கின்ற வள்ளல்கள் சிலர். வள்ளல்களுக்கு என்ன நம்முடைய நாட்டிலே ஒரு எண்ணிக்கை உண்டு. முதலேழு வள்ளல், இடையேழு வள்ளல், கடையேழு வள்ளல். ஒருத்தர் நிறைய பேசுவார், அறம் செய்யணும், தர்மம் செய்யணும், நம்மால் முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் கொடுக்கணும், நிறைய சொல்வார். ஆனால் தனிமையில் அவர்கிட்ட போய், ஐயா இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, பாவம், ஏதோ நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா அதை வச்சு இந்த குழந்தைங்களையெல்லாம் கொஞ்சம் படிக்க வைக்கலாம், ஏதோ கொஞ்சம் குடும்பத்தை காப்பாற்றலாம் அப்படின்னா ஒன்று இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். நாளைக்கு என்ன ஒரு ஓட்டமந்தயத்தில் தலைமைக்கு கூப்பிட்டுருக்குறாங்க, அதுக்காக நான் இப்போ ஓடி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே ஓடிடுவார். கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அதனால்தான் ஔவையார் சொன்னார், ஆர்த்த சபை நூற்றொருவர் ஆயிரத்தில் ஒன்றாம் புல்லவர் வார்த்தை பதினாயிரத்தில் ஒருவருக்கு வாய்க்குமே பூத்த குழல் தண்டாமரை திருவே தாதா கோடிக்கும் ஒருவர்னு. ஆர்த்த சபை நூற்றொருவர், நூறு பேர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா சபைக்கு வருவது யாராவது ஒருத்தர் தான். ஆயிரத்தில் ஒன்றாம் புல்லவர், ஆயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா இல்லை யாராவது ஒருத்தருக்கு தான் புலமே வாய்க்கும். வார்த்தை பதினாயிரத்தில் ஒருவருக்கு வாய்க்குமே, பத்தாயிரத்தில் ஒருத்தருக்கு தான் நல்ல பேச்சாற்றல் வரும். அதுபோல பூத்த குழல் தண்டாமரை திருவே தாதா கோடிக்கும் ஒருவர்னார். தாதானா அள்ளி கொடுக்கிற வள்ளல்னு அர்த்தம் அப்போ ஔவையார் காலத்தில். ஆனால் தமிழில் அதுதான் அர்த்தம். இப்போ தான் நம்ம புது புது அர்த்தம்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கணும்ல. இப்போ தாதானா அடிக்கிறவர் தான் இன்னைக்கு தாதாவாயிட்டார். அள்ளி கொடுத்தவருக்கு தான் தாதான்னு பேர். அப்படி அள்ளி கொடுக்கிற வள்ளல்கள் எத்தனை பேர்னார், கோடியில் ஒருத்தர். கொடுப்பது அப்படிங்கிறது மிக மிக கடினமான விஷயம். அப்படி கொடுத்தவங்களுக்கெல்லாம் பெயர் வள்ளல், அவ்வளோதான். ஆனால் அதனோடு ஆர் என்கின்ற ஒரு மரியாதையான விகுதி சொல்லையும் சேர்த்து வள்ளலார் என இந்த உலகத்தில் மரியாதையாக அழைக்கப்பட்ட ஒரே நபர் யாருன்னா ராமலிங்க அடிகளார் மட்டும்தான். அவருக்கு மட்டும்தான் வள்ளலார்னு பேர், மற்ற யாருக்குமே பேர் கிடையாது. ஏன் அவருக்கு அவ்வளோ மரியாதை? என் குருநாதர் அழகா சொல்வார், மற்றவர்கள் தந்ததெல்லாம் பொருள், ஆனால் வள்ளலார் தந்தது அருள். பொருள் செலவழிஞ்சு போயிடும், அருள் செலவழியார். எடுக்க 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 சுரக்கக்கூடிய அருளை அள்ளி அள்ளி தந்தார். அதனால் வள்ளலோடு ஆர் என்கின்ற விகுதி சொல்லையும் சேர்த்து அவரை மிக மரியாதையாக இந்த உலகம் வள்ளலார் என்று அழைத்து போற்றி வழிபட்டு கொண்டிருக்கின்ற அந்த வள்ளல் பெருமானார் எல்லாருக்காகவும் கேட்டார், தனக்குன்னு கேட்கல. அதனால தான் அவருக்கு அவ்வளவு சிறப்பு. அவருடைய அந்திம காலத்தில் தன்னுடைய சின்ன குடிசை, அதற்கு இன்னைக்கு சித்துவளாக திருமாளிகைன்னு பேர், நீங்கள் வடலூர் போனீங்கன்னா பார்க்கலாம். அந்த சித்துவளாக திருமாளிகையிலே அவர் இருக்கிறார். இறைவனை நினைத்து உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி அப்படியே அழுது 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 வழிபடுகிறார்.
இறைவனை நினைத்தா எப்படி வழிபடணும்? வள்ளலாரே சொல்றார், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே உச்சழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று உன்னை வணைந்து வணைந்து ஏற்றுதும் கால் கண்டீர். அவர் சொல்றார், நினைந்து நினைந்தே முதல்ல ஆத்மாவினுடைய சிறுமையை நினைக்கணும், அப்புறமா ஆண்டவனுடைய பெருமை தானா தெரியும். எடுத்த உடனே நான் பெரியவன், நமக்கு என்ன தகுதி இருக்கு, நமக்கு என்ன சிறப்பு இருக்குது? கடவுள் உள்ளிருந்து இயக்கவில்லைன்னா இந்த கையை இங்கிருந்து இப்படி தூக்க முடியாது. ஒரே ஒரு சுவிட்சு எங்கேயோ வச்சிருக்கிறார் சாமி, பொட்டுன்னு அதை ஆஃப் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் தூக்க முடியாது. நீ என்ன நடந்தாலும் ஒன்றும் நடக்காது. சுவாமி கருணை இருந்தாதான் எல்லாம் நடக்கும். இது வரைக்கும் காத்து, இந்த காத்தை தாண்டி வெளியே வந்தால் பேச்சு எப்படி வருது? யார் இயக்குறா? இதுக்குள்ளே ஏதாவது மிஷின் இருக்குதா? இது இங்கேன்னு வரும்போது அது சவுண்டு அப்படியே வார்த்தையாக மாறி மொழியாக மாறி நமக்கு வெளிவரணும். இறைவன் நினைத்தால்தான் எல்லாம். இதில் நமக்குன்னு ஒன்றுமே கிடையாது, ஒரு தகுதியுமே கிடையாது. அந்த எண்ணம் அப்படிங்கிறது வரணும். எடுத்த உடனே என்ன மாதிரி பெரியால் உலகத்தில் ஒருத்தனும் கிடையாது அப்படின்னா அப்படிப்பட்டவர்களை இந்த உலகம் அடுத்த வினாடியே மறந்து விட்டு போய்விட்டு கொண்டு இருக்கும். எத்தனையோ கோடி கோடி பேர் வந்து போன இந்த உலகத்தில் ஒரு சிலரை மட்டும்தான் இந்த உலகம் இன்னைக்கும் ஞாபகம் வச்சிருக்குது. ஏன் ஞாபகம் வச்சிருக்குது? அவர்கள் யாருமே தன் பெருமையை உணராதவர்கள். எல்லோரும் தங்களுடைய சிறுமையை உணர்ந்தவர்கள். முதல்ல அதை நினைனர், நான் சிறியோடனர், எனக்கு என்ன தகுதி இருக்குது, அதை நினைந்தார். அப்ப இறைவனின் பெருமையை தானாக நினைக்க தோன்றியது. அதான் சொன்னார், நினைந்து நினைந்து, அந்த நினைந்த பிறகு அது எப்படி மாறோட்டினார், உணர்தலாக மாறும். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அந்த உணர்ச்சி அப்படியே நெகிழ்தலாக மாறுகிறதாம். நெகிழ்ந்து நெகிழ்ந்து இந்த நெகிழ்ந்த உடனே என்ன ஆகும்னார், அனலிடைப்பட்ட மெழுகு போல உள்ளம் மாறும். அப்படியே குழஞ்சுதுன்னா அந்த உள்ளம் என்னவாக ஆகும்? அடுத்த நிலை, கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் பெறும். அவர் சொல்றாரு, எதன் மூலமாக வேண்டுமானாலும் ஒரு மனிதனை சுலபமாக உருக்கிவிட முடியும். அந்த உருக்குதல் இல்லை அப்படின்னா அதில் ஒன்றுதல் இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த உள்ளம் நெகிழ்ந்து 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 அவருக்கு அப்படியே கண்ணீர் ஆறாக பெருகுதான். பெருகுகிற கண்ணீரிலே அப்படியே அவருடைய உடல் எல்லாம் நனைந்து போகிறதாம். நமக்கு இங்கே ஒரு சொட்டு வராதான்னு நம்ம கவலைப்படுறோம். கடவுளை பார்க்கும்போது அந்த உருக்கம் வரணும். எத்தனையோ பிறவி இருக்கு இந்த உலகத்தில், என்னை அப்படியெல்லாம் படைக்காம உன் சன்னதியில் வந்து கையெடுத்து கும்பிடுற ஒரு ஜென்மாவா படைச்சியே, என்னை ஒரு ஆடா மாடா படைச்சிருந்தா சுவாமியை கும்பிட முடியுமா, கோவிலுக்கு போக முடியுமா, அவன் அழகை ரசிக்க முடியுமா, இந்த நாமத்தை தான் சொல்ல முடியுமா, என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க. ஒன்றுத்துக்கும் முடியாது. கோடீஸ்வரன் வீட்டில் நாயா ஏசியில் வேணால் படுத்துக்கலாம், ஆனால் சுவாமி எழுந்தருளும் போது அப்படி கண் கொண்டு அவரை பார்த்து கை கொண்டு அவரை வணங்கி அவருக்கு தொண்டு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா இந்த மானுட பிறவி தான். இதை கொடுத்தியே சுவாமி, உனக்கு நான் எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த உருக்கத்தோடு அவரை நாம் வழிபடணும். அப்படியே உருக்கத்தில் ஆனந்த கண்ணீர் அழுது 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 மூர்ச்சித்து விட்டார். சரிய ராத்திரி 12 மணி, சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜ பெருமான் கிளம்பி சித்துவளாக திருமாளிகைக்கு போகிறார். போய் அந்த குடிசையினுடைய கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைகின்றார். மூர்ச்சித்து கிடந்தவரை மயக்கத்தை தெளிவித்து அவர் அப்படி பார்க்குறார். நடராஜ பெருமான் முன்னால் நிற்கிறார். அவருக்கு இப்படி இருக்கும். வள்ளல் பெருமானோடு அவர் இரண்டரை கலந்து விட்டார். அவருடைய ஊன் உடல் நாடி நரம்பு எல்லாம் திட்டிக்குது. அத்தனை ஆனந்தத்தை அனுபவிக்கின்றார். அந்த ஆனந்தத்தை அனுபவித்த வள்ளலார் அடுத்த வினாடி முன்பு அழுதாரே, அதை விட ஒரு ஸ்வரம் கூட வச்சு அழுதார். உள்ளிருந்தே நடராஜமூர்த்தி கேட்டார், ஏப்பா ராமலிங்கம், நீ வேறு நான் வேற இருந்தப்ப அழுத நியாயம், நான் ஒத்துக்கிட்டேன். நீ வரணும் வரணும்னு அழுத, நான் தான் வந்துட்டனே, உன்னோடு கலந்து விட்டேனே, உனக்கு உள்ளே தானே நான் இருக்கிறேன், இப்ப ஏயா திரும்பவும் அழுகுறேன்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னாரா, சுவாமி இங்க பாரு, என்னுடைய நாடி நரம்பெல்லாம் தித்திக்குது சுவாமி, இப்படி ஒரு அனுபவத்தை இதுவரைக்கும் நான் பெற்றதே இல்லை.
இந்த அனுபவம் என் போல் இந்த உலக மக்களுக்கு நீ எப்ப கொடுப்பேன்னு நினைச்சு அழறேன் சுவாமியினார். ஓதி முடியாது யாதும் என் போல் இவ்வுலகம் பெற வேண்டுவனேன்னு இறைவன் கிட்ட பிரார்த்தித்தவர் வள்ளல் பெருமானார். அவர் சொல்றாரு, என்ன போல எல்லாருக்கும் எப்பயா நீ கொடுப்ப, எல்லாருக்கும் அந்த அனுபவத்தை கொடுனார். சுவாமி சொன்னார், உன்னை போலவே எப்போது என்னை ஒருவன் கேட்கின்றானோ அப்போது அந்த அனுபவத்தை அவனுக்கு நிச்சயமாக நான் கொடுப்பேன். சத்தியம் பண்ணி வள்ளலார் சொல்றார், நிச்சயமா சுவாமி வருவார், நிச்சயமா கொடுப்பார். அப்படி அழுது அழுது அவர் சொல்றார், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே உச்சிழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று உன்னை வணைந்து வணைந்து ஏற்றுதும் கால் கண்டீர். நீ எப்படி கும்பண்ணோனார், என் உரிமைக்குரிய நாயகன், எனக்கு சொந்தமானவர், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். உலகத்திலேயே எவ்வளவு கல் நெஞ்சம் படைத்த தகப்பனாக இருந்தாலும் தாரை வார்த்து கொடுக்கும் போது தண்ணீரில் தாரை வார்த்த தகப்பனை விட கண்ணீரில் பிள்ளைகளை தாரை வார்த்து கொடுத்த தகப்பன்தான் நாட்டில் மிக அதிகம். நாம் பார்த்த மாப்பிள்ளை, நம்ம விருப்பப்பட்டு தான் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், எல்லாம் சரி, எல்லாம் சந்தோஷமாக நல்ல எல்லாம் கல்யாண வேலை எல்லாம் நடக்கும். இந்த மாப்பிள்ளையோட கையை எடுத்து பொண்ணோட கை மேலே அப்படி வச்சு அப்படி தாரை வார்த்து கொடுக்கும் போது அந்த அப்பா அப்படி நிமிர்ந்து அந்த பொண்ணை மூஞ்ச பார்க்கும்போது அவருக்கு தோணும், நாளையிலிருந்து இந்த பொண்ணு நம்ம வீட்டில் இருக்காதுல்ல. நாளையிலிருந்து காலையில் எந்திரிச்சோடனே காப்பி குடிச்சியான்னு கேட்கறதுக்கு இந்த பொண்ணு இருக்காதுல்ல. இந்த சட்டையெல்லாம் போடாதப்பா, உனக்கு இதெல்லாம் நல்லா இல்லைப்பா, நீ எப்போதும் போடுற மாதிரி வெள்ளைச்சட்டை போடுப்பா, அதுதான்ப்பா உனக்கு அழகு, அப்போ தான்ப்பா நீ சூப்பராக இருப்ப அப்படின்னு நம்மளை பாராட்டுறதுக்கு இந்த பொண்ணு இருக்காதுல்ல. இனிமே இந்த பொண்ணை நம்ம பார்க்கணுன்னா யாரோ முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் வீட்டுக்கு போய் நம்மளை விட வயசில் கம்மியாக இருக்கிற ஒரு சின்ன பையனுக்கு முன்னாடி கையை கட்டி நின்று, மாப்பிள்ள வீட்டில் விசேஷம், என் பொண்ணை ஒரு 10 நாளைக்கு அனுப்புங்க, நான் வச்சிருந்துட்டு அப்புறமா பொண்ணை கொண்டு வந்து உங்கள்கிட்ட விடுறேன்னு பிச்சைக்காரன் மாதிரி கையேந்தி நிற்க வேண்டிய நிலையில் இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேனேன்னு அந்த தகப்பன் நினைக்கும் போது அவர் தண்ணீர் இல்லையா தாரை வார்த்து கொடுக்கணும் அந்த பிள்ளைய. ஏன் அவருக்கு அந்த உருக்கம் வந்தது, அது என் பொண்ணு, நான் பெற்றேன், என் குழந்தை, என்னுடைய உரிமைன்னு அவர் நினைக்கும் போது அந்த கண்ணீர் வருது. இதே உரிமை எந்த கடவுளை பார்க்கும் போது உங்களுக்கு தோன்றுகிறதோ அந்த கடவுளோடு உங்களுக்கு கண்ணீர் இணையும், சத்தியமான உண்மை. ஒரு இறைவனை பார்க்கும் போது தோணணும், எனக்கு தோணணும், இது என்னுடைய கடவுள், எனக்கு உரிமையான கடவுள், எனக்கு சொந்தமான கடவுள். இந்த கடவுளை பார்க்கும் போது அப்படியே உருகி அதில் தோணுது பாருங்க. அதனால தான் அவர் சொன்னாரு, அதுக்கப்புறமா அவரை கொஞ்சு கெஞ்சு, அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று உன்னை வணைந்து வணைந்து ஏற்றுதும் கால் கண்டீர். அப்படி வழிபடு, கடவுள் வருவாரா? அடுத்த கேள்வி எல்லாரும் கேட்பாங்கல்ல, சத்தியம் சொல்கின்றேன், பொய் புகழேன், சிற்சபையில் இருக்கிற நாயகன் நிச்சயமாக உனக்கும் வந்து அருள்வார். தன் அனுபவத்தை தான் இந்த உலகத்திற்கு அனுபவமாக உரைத்தார் வள்ளல் பெருமானார். வள்ளல் பெருமானார் காட்டிய ஆன்மீகம் கடினமான ஆன்மீகமே கிடையாது, எளிமையான ஆன்மீகம். உருவத்தை பார்த்தால் அதில் உங்களுக்கு இதில் தலை இப்படி இருக்குது, கால் இப்படி இருக்குது, இவர் இப்படி திரும்பி இருக்கிறாரு, அவர் ஏன் அப்படி இருக்கிறாரு, அவர் படுத்திருக்கிறாரு, இந்த குழப்பம்லாம் வருதா, வேணாம் விட்டு, வெறும் ஜோதி சுடர் ஒன்றுமே இல்லை. இறைவன் ஜோதி ஸ்வரூபமானவர், ஜோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கேட்ன. இறைவனுக்கு எது நியதி, ஜோதி தான் நியதி. மாணிக்க வாசக சுவாமி சொல்லுகிறார், ஆதியும் மந்தமுமாய் தோன்றிய அருட்பெரும் ஜோதியாய் நின்ற கடவுள் அவர்னர். அருட்பெரும் ஜோதியாக இருக்கின்ற அந்த ஜோதியை வழிபாடாக ஆக்கி இந்த உலகத்துக்கு காட்டியவர் வள்ளல் பெருமானார். வள்ளல் பெருமானார் தன்னுடைய 7 வயதிலேயே அத்தனை அற்புதமாக பாடுகிற ஆற்றலை பெற்றார். கந்தகோட்டத்துக்கு போகிறார், அவர் அங்கே தான் இருக்கிறார். அவர் அண்ணனுடைய வாத்தியார் வந்தார், தம்பி நீ என் மாணவன் சபாபதி பிள்ளையோட தம்பி ராமலிங்கம் தானே? ஆமாம். அண்ணன் எப்படி இருக்கிறார்? சௌக்கியமாக இருக்கிறார். என்னப்பா வாசிக்கிறார்? ஒரு குழந்தைய பார்த்தா கேட்குறோம்ல, என்ன கண்டு படிக்கிறேன்னு அவர் கேட்டார். என்ன வாசிக்கிறேன்னு அவர் சொன்னார், வாசி அறியாதான் வாசித்து என்ன பயன்னர். இதுக்கு மட்டும் அரை மணி நேரம் விளக்கம் சொல்லலாம்.
வாசினா பிராணவாயு, ரெண்டு அர்த்தம் இருக்கு, நான் சுருக்கமா சொல்றேன். வாசினா பிராணவாயு, இந்த பிராணவாயு இப்ப இருக்குமா நாளைக்கு இருக்குமான்னு தெரியாதவன் என்னத்தை படிச்சு என்ன பிரயோஜனம்? வாசி அறியாதான் வாசித்து என்ன பயன்? படிச்சு தெரிஞ்சுக்க போறது ஒன்றும் கிடையாது, அப்புறம் எதுக்கு படிக்கணும்? படிப்பு என்பது அனுபவமாகத்தான் படிக்கணுமே தவிர ஏதோ சும்மா படிக்கணுமேனு படிக்காதேட்னர். அவர் கேட்டாரு, இத்தனை பெரிய உயர்ந்த தத்துவத்தை இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லையே, இந்த தத்துவ கருத்தை யார் தம்பி சொன்னதுன்னு கேட்டார். அவர் சொன்னாரு, தத்துவ கருத்தா, நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல்லும் வார்த்தை, நானா சொல்றேன், எங்க அப்பன் முருகன் சொல்ல சொல்றான், நான் சொல்றேன், எனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு. குருநாதர் கும்பிட்டாராமா, நீ பெரிய ஞானினர். அவருக்கு 7 வயசுதான். அப்படி நடந்து வரும்போது எல்லா பிள்ளையும் உட்காந்து படிக்குதே, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் புல்லாங்க சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் கேட்டுட்டே வர்றார். 7 கிணறு வீதியெல்லாம் வள்ளலார் வீடு இருக்குது, இன்னைக்கும் இருக்குது. நீங்க போனீங்கன்னா போய் அப்படி ஒரு கும்பிடு போடுங்க. புண்ணியம் பண்ண மகான்கள் வாழ்ந்த தருமமிகு சென்னை. பாம்பன் சுவாமி வாழ்ந்தார், பெட்டினத்து சுவாமிகளுடைய சமாதி இருக்குது, அங்கே தான் இவர் இருக்கிறார். அப்படியே நடந்து போகிறார், காதில் கேட்டுக்கிட்டே போகிறார். இவருக்கு 7 வயசு தான், இவரே குழந்தை தான். இவர் நினைக்கிறாரு, ஏன் குழந்தை வேணாம் வேணான்னு சொல்லணும், வேணும் வேணும்னு சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்கும். நேராக போனார் கந்தகோட்டத்து முருகன், இவ்வளோ தான் இருப்பார். குட்டி குழந்தை சுவாமி, அவ்வளோ அழகான முருகன் சுவாமி, இவ்வளோ தான். பக்கத்தில் அம்பாள் சகிதராக இருப்பார். அந்த முருகன் முன்னாடி போய் நின்று பாடுறார். ஒரு 7 வயசில் ஏன் வேணான்னு குழந்தைங்க சொல்லணும், வேணும்னு சொன்னால் நல்லா இருக்கும்னு எத்தனை வேணும்னார். ஒருமையுடன் நினது திருமலர் அடி நினைக்கின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும். நான் அப்படி நினைப்பேனான்னு எனக்கு தெரியாது, இறைவனை எப்படி நினைக்கணும்னார். ஒரே மனதோடு நினைக்கணும். அப்படி எனக்கு நினைக்கிறதுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, நினைக்கிறவங்களோடையாவது என்னை கூட்டு சேருன்னார். மிக தெளிவாக சொல்லுகிறார் வள்ளல் பெருமானார், இறைவனுக்கு என்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்த என்னால் முடியாது. அப்படி ஒரு ஞானி பண்ணுவார் பார்த்தியா, அவர் கூட என்னை ஒட்டி வை, கண்டவன் கூட எல்லாம் என்னை ஒட்டி வைக்காத. அப்படிப்பட்ட நல்லவர்களின் உறவை எனக்கு கொடு. ஒருமையுடன் நினது திருமலர் அடி நினைக்கின்ற உத்தமன் தன் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை. அண்ணா உங்களை மாதிரி உண்டா, நீங்கள் தான் எல்லாம், உங்களுக்கு தான் எல்லாம். போனோன்னு சொல்லுவோம், பிச்சைக்காரப்பே 5 பைசா கொடுக்க மாட்டான். பரம்பரையே பிச்சைக்கார பரம்பரை, பேசுறது என்னமோ பெரிய கருணை பரம்பரை மாதிரி பேசுகிறான். இந்த மாதிரி ஆளோடையெல்லாம் சேரவே விடாது அப்படின்னு சொன்ன, தயவு பண்ணி அந்த ஆள் பக்கம்லாம் என்னை விட்டுறாதப்பா முருகா. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். இருக்கிற பெருமையிலே ஒரே பெருமை உன் பெருமை தான். என்னைக்காவது ஒரு நாள் முன்னாள் முருக பெருமான், மற்ற எல்லாத்துக்கும் முன்னாள் போடலாம். நீ என்ன பதவியில் இருந்தாலும் முன்னாள், முன்னாள் பிரதமர், முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் மந்திரி, இங்கே எதுக்குமே முன்னாள் கிடையாது, எல்லாமே இன்னாள் தான். சுவாமி தான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி இருப்பார். அவர் சொன்னார், பெருமை தரும் நினது புகழ் பேச வேண்டும். என்ன பேசக்கூடாது? பொய்மை பேசாது இருக்க வேண்டும், பொய் பேசக்கூடாது. பெரும் நெறி பிடித்தொழுக வேண்டும், நெறியான வாழ்க்கை வாழணும். இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழணும் என்கின்ற நெறிமுறையான வாழ்க்கையை வாழ வேண்டும். மதமான பேய் பிடியாது இருக்கவே வேண்டும். பேய் பிடிச்சா மனுஷன் என்ன ஆட்டம் ஆட்டுமோ அத்தனையும் மதம் பிடிச்சவன் ஆட்டும். அதனால சொன்னார், மதமான பேய் பிடியாது இருக்கவே வேண்டும். மதி வேண்டும், நல்ல அறிவு, நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். இதை எங்க பாடுறார்? தருமமிகு சென்னையில். கந்தகோட்டத்துள் வளரும் சண்முகத்துயமணி உன்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியேன்னு பாடினார். வழிபாட்டில் பேதமை வரக்கூடாது, யார் வேண்டுமானாலும் ஒரு ஜோதியை ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணலாம் என்கின்ற தாரக மந்திரத்தை உலகத்திற்கு காட்டியவர் வள்ளலார். நீங்கள் அன்றாடம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கிட்டத்தட்ட வள்ளலாரை 2-3 மணி நேரம் சிந்திக்கலாம். அவ்வளவு ஆற்றல் நிறைந்த வரலாறு வள்ளலார். நம்ம வாய்ப்பு இருந்தால் இன்னொரு முறை சொல்லுங்க, நான் சுருக்கமாக எளிமையாக சொல்கிறேன். பசி பிணி இல்லாது இந்த உலகம் வாழணும்னா வள்ளலாரை வழிபாடு. வள்ளலாரை அன்றாடம் தாய்மார்கள் வீட்டில் வழிபாடு பண்ணுங்கள். நான் நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தினம் சாதம் வடித்த உடனே ஒரு சின்ன பிளேட்டு சாமிக்குன்னு எடுத்து வச்சு, ஒரு அரைக்கரண்டி சாதம் வச்சு, 2 சொட்டு நெய் விட்டு, அதை நேராக உங்கள் வீட்டு பூஜை அறையில் சாமிக்கு முன்னாடி வச்சு, என்ன கடவுள் ஒரு கேலண்டரில் பிள்ளையார் இருந்தால் கூட வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு சொல்ல வேண்டியது 2 வார்த்தை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அவ்வளோதான். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன்.
நான் சொல்கிறேன், சொல்கிறீங்களா? இன்னைக்கு நல்ல நாள், கற்றுக்கங்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. பாம்பு இருக்குல்ல, பாம்பு கொத்துறதுக்கு இப்படி வந்ததுன்னா கூட இதை சொன்னீங்கன்னா வாய் மூடி போயிருன்பார் என் குருநாதர். அவ்வளவு ஆற்றல் நிறைந்த மந்திரம், சாதாரண மந்திரம் கிடையாது. அன்றாடம் இதை சொல்லி சாதத்தை நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, இல்லை காக்காய்க்கு வைங்க. வீட்டுக்கு வர முடியாத நாளில் ஏதோ ஒரு பழமோ ஏதோ ஒன்றை வச்சு குழந்தைங்கள நைவேத்தியம் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சோர் வெடிக்கிற நாளெல்லாம் நைவேத்தியம் பண்ணுங்கள், உங்கள் பரம்பரைக்கே அன்னக்குறை வராது. அன்றாட வள்ளலார நினைச்சு நைவேத்தியம் பண்ணுங்க, உங்க பரம்பரையே சோத்து கஷ்டப்படாது. எது வேணா இல்லாம இருந்துடலாம், மூணு வேளை சோறு இல்லாத இருக்க முடியுதா? சத்தியமா முடியாது. அந்த மூணு வேளை சாப்பாட்டை சௌகரியமா சாப்பிடணும்னாலும் அவன் கருணை வேணும். மூட்டை மூட்டையா அரிசி இருக்குது, மூட்டை மூட்டையா உடம்புல சுகர் இருக்குது, என்ன பிரயோஜனம்? சாகிற வரைக்கும் ஒரு படி சோரை எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் தருகின்ற வழிபாடு வள்ளலார் வழிபாடு. தை மாத பூச நட்சத்திரத்தின் அன்று ஜோதியிலே இரண்டரை கலந்தார் வள்ளலார். தயிர் சாதமும் அப்பமும் அவருக்கு நைவேத்தியம். கஷ்டமே இல்லை, வெறும் தயிர் சாதம் கோதுமை மாவில் பண்ணுற அப்பம் நீங்கள் நைவேத்தியம் பண்ணி வைங்க. உண்மையா சத்தியமா சத்தியத்தை கடைபிடித்து யார் ஒருவர் இதை செஞ்சு வள்ளலாரை கூப்பிட்டு என்ன வேணும்னு நீங்கள் கேட்குறீங்களோ அடுத்த தைப்பூசத்துக்குள்ள கையில் அதை கொடுத்தே தீருவார். இது சாநித்தியமான வாக்கு, நிதர்சனமான தெய்வம் வள்ளல் பெருமானார். இன்னைக்கு வரைக்கும் எங்கே யார் உருகி கூப்பிட்டாலும் அந்த இடத்துக்கு வந்து அருள் புரியக்கூடிய அற்புதமான மூர்த்தி. ஒரு விளக்கை ஏற்றி வச்சு அவர் முன்னாடி அருட்பெரும் ஜோதியை நீங்கள் பாராயணம் பண்ணி அவர்கிட்ட இன்னது வேணும். நான் முதல்ல சொன்னேன், உண்மை இருக்கணும், சத்தியம் இருக்கணும். அவர் வேண்டதே அது ஒன்று தான். அதை மட்டும் நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சு அவரை கும்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் யார்கிட்டையும் போய் நீங்கள் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு அதை பண்ணி கொடு, எனக்கு இதை பண்ணி கொடு, எனக்கு அது வேணும் இது வேணும்னு தேவையே கிடையாது. ஒரு சக்கரவர்த்தி எப்படி வாழ்வாரோ அப்படி நம்மை இந்த சமூகத்தில் வாழ வைக்கக்கூடிய வலிமை படைத்தது வள்ளல் பெருமானாருடைய வழிபாடு. ஞானியர்கள் வழிபாடு அவ்வளோ உயர்ந்த வழிபாடு அல்ல. உயர்ந்த வள்ளல் பெருமானாருடைய கருணை நம்ம எல்லோருக்கும் பரிபூர்ணமாக துணை புரியணும் அப்படின்னு இந்த நல்ல நேரத்தில் நான் உள்ளன்போட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த ஆண்டு நேற்றுக்கே நான் சொன்னது போல எல்லோருக்கும் நல்ல ஆண்டாக அமைந்து எது வந்தாலும் அதை நாங்கள் தாண்டி மிக சிறப்பாக பயணிப்போம் என்கின்ற உடல் திடத்தையும் மன திடத்தையும் வள்ளல் பெருமானார் நம் எல்லோருக்கும் அருள வேண்டும் என எல்லாம் அல்ல வள்ளலாரை உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து கொண்டு நம்முடைய ஆன்மீக ஆனந்தத்தினுடைய 12வது ஆண்டு விழா இனிமையாக துவங்கி இருக்கிறது. மிகுந்த மன நிறைவான ஒரு நிகழ்வாக 3 நாட்களும் தொடர்ந்து உங்களை சந்தித்து உங்களோடு உரையாடி உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை இறைவன் தந்தார். அதற்கு கனகராஜ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை நான் முதல்ல தெரிவித்துக் கொள்கின்றேன். எத்தனையோ பணிகள் செய்தாலும் அந்த பணிகளை இந்த உலக மக்களுக்கு நினைவிருக்கின்ற வகையில் இன்னும் எத்தனை 100 ஆண்டுகள் கழித்தாலும் இங்கே படிக்கிற குருகுலத்தில் படிக்கிற பிள்ளைகள் அவர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுவார்கள், 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தா ஆனந்த குருகுலம்னு ஒன்று இருந்து தான் அதில் தான் நாயன்மார் வரலாறெல்லாம் கற்றுக்கிட்டார் அப்படின்னு. நாம் கொடுக்கக்கூடிய இந்த விதையை இந்த பிள்ளைகள் விருட்சமாக்கி காட்டுவார்கள். ஏதோ சும்மா 10 பிள்ளைங்க படிக்கட்டும்னே அப்படின்னு ஆரம்பித்த அந்த நிகழ்வு இன்றைக்கு இத்தனை பிள்ளைகளோடு விரிந்திருக்கிறது. இது இன்னும் தியாகேசரினுடைய பெரும் கருணையினால் ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி எல்லா மக்களும் பயன்பெறும் வகையில் ஆன்மீகம் ஆனந்தமாக மலர வேண்டும், அதற்கு எல்லாம் அல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி நிகழ்விற்கு வந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் கேட்டு சுவைத்த உங்கள் அனைவரின் பொன்னார திருவடிகளையும் வணங்கி என்னுடைய அருமை செல்லங்கள் குழந்தைங்களை வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்த்துறேன். நாயன்மார்கள் விழாவுக்கு வரணும்னு எனக்கு ஆசை, ஆனால் வர முடியல. அருமையாக எல்லா பிள்ளைங்களும் அத்தனை நாயன்மார் வரலாற்றையும் பேசினார்கள். இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். இந்த பேச்சு தான் நான் எதிர்பார்த்த பேச்சு. எல்லா பிள்ளைங்களும் என்ன அழகாக அது கையில் ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேசுது பாருங்கள் அந்த பிள்ளைங்க. அதுதான் அதில் பாராட்ட வேண்டிய விஷயம். எழுதி வச்சுக்கிட்டு அந்த சி
நாயன்மார் வந்தார் போனார் ஒன்னு இல்லை, அப்படி மணி 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 மணியா அந்த பிள்ளைங்க பேசுதே. இந்த பேச்சை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மீண்டும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு போட்டு பாருங்க, உங்களுக்கே அது ஆச்சரியமாக இருக்கும். அதனால இந்த குழந்தைகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்து, அடுத்த ஆண்டில் உங்கள் அனைவரையும் இதே மேடையில் தியாகேஸ்வரனுடைய அருளோடு சந்திப்பதற்கு எல்லாம் அல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். ஆரிரு தொடர்ந்தோள் வாழ்க, அறிமுகம் வாழ்க, வெட்பை குறிசில் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேளேரிய மங்கை வாழ்க, யானதன் அடங்கும் வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம்.